The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவரிடம் சிபிசிஐடி போலீசார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, ஒரு வருடத்திற்கு மேலாகியும் எண்ணற்றோரிடம் டிஎன்ஏ பரிசோதனை, குரல் மாதிரி பரிசோதனை எல்லாம் நடைபெற்றும் இன்னும் எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர இயலவில்லை. தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் எந்த காவலரை பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்? என்ன விவரம்? திலகவதி, வேங்கவேல் வழக்கை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த காவல்துறையினருக்கும் சவால் நிறைந்த வழக்காக பார்க்கப்பட்டது. அரசுக்குமே ஒரு பல்வேறு கேள்விகள் எழுந்தது. ஒரு கிட்டத்தட்ட 514 நாட்கள் ஆகி இதுவரை குற்றவாளிகளை கண்டறிய முடியவில்லையா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில்தான் இந்த வழக்கு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் வேங்கவேல் கிராமத்தைச் சேர்ந்த முரளிராஜா என்ற காவலர், இவர் வந்து மணமேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். அவரிடம் சிபிசிஐடி போலீசார் 41A பிரிவின்படி சம்மன் அனுப்பி இன்று சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. காலை 11:10 மணி அளவில் அவர் தனது வழக்கறிஞர்களுடன் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்தார். வழக்கறிஞர்களை வெளியில் அமர வைத்துவிட்டு உள்ளே வந்து அவரிடம் வந்து சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஆரம்பத்தில் முதன் முதலாக இந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்பது குறித்தான கேள்விகளையும் சிபிசிஐடி அதிகாரிகள் கேட்டு வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் முரளிராஜாவை பொறுத்தவரையில் அவரும் அதே வேங்கவேல் கிராமத்தைச் சேர்ந்தவர். அந்த அடிப்படையில் சம்பவத்தின் போது, அதாவது கடந்த 2022 டிசம்பர் 26 அந்த சமூக வலைதளங்கள், அதாவது வாட்ஸ்அப் உள்ளிட்ட வலைதளங்களில் முரளிராஜாவின் குரல் பதிவு இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இவர் மற்றும் சில நண்பர்களோட குரல் பதிவு வந்து போலீசார் வந்து அப்போதே கைப்பற்றியிருந்தாங்க. அதன் பின்பு அந்த ஆடியோ பதிவுகளை முக்கிய ஆதாரமாக சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றியிருந்தாங்க. இதன் பின்பு அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே போலீசாரும் சரி, அதன் பின்பு சிபிசிஐடி போலீசாரும் சரி, இந்த வழக்கை கையகப்படுத்தும் போதே முரளிராஜாவிடம் விசாரணை மேற்கொண்டு சாட்சியங்கள் பெற்றிருந்தாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவர் வந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே வந்து குரல் மாதிரி பரிசோதனைக்கு மேற்கொண்டாங்க சென்னையில் உள்ள தடயவியல் அறிவியல் ஆய்வகத்தில். அதன் பின்பு இந்த வழக்கில் புதிய விசாரணை அதிகாரியாக கல்பனா வந்த பின்பு மீண்டும் இந்த விசாரணையில் வந்து பல்வேறு சாட்சியங்களை கூப்பிட்டு விசாரிச்சாரு. ஏற்கனவே 221 நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் கூடுதலாக தேவையின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையிலும் பலரிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொண்டாங்க. அதன் பின்புதான் முரளிராஜாவிற்கு ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் ஆஜராகாத காரணத்தினால்தான் மீண்டும் 41A இன் கீழ் சம்மன் அனுப்பப்பட்டு இன்று விசாரணைக்கு அவரை அழைத்து விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறாங்க. அதிகாரிகள் தரப்பை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை நிரூபிக்க வேண்டியது இருந்ததால் தான் கால அவகாசம் தேவைப்பட்டது என்றும், ஏனென்றால் இது போன்ற வழக்கை இதற்கு முன்னாடி காவல்துறையோ சிபிசிஐடி அதிகாரிகளோ சந்தித்ததில்லை. அப்போது இந்த நீதிமன்றத்துக்கு என நேரடி சாட்சியங்கள் இல்லை. மனித கழிவு கலக்கப்பட்டதாக கூறப்படுது, அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கான நேரடி சாட்சியங்கள் இல்லாத சூழலில் தண்ணீர் மாதிரி பரிசோதனை பண்ணாங்க, டிஎன்ஏ பரிசோதனை தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஒரே ஆதாரமாக இருப்பது குரல் மாதிரி பரிசோதனை. ஏன்னா அதே போல் உண்மை கண்டறியும் சோதனைக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல, அது வந்து பின்னடைவாக பார்க்கப்படும். குரல் மாதிரி பரிசோதனை மற்றும் ஆடியோ பதிவு உள்ளிட்ட ஒரு சில அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை வைத்து மட்டுமே இதை வந்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியும், நீதிபதியின் முன்பு வந்து வாதங்களை முன்வைக்க முடியும், அதற்கு வந்து ஆதாரம் தேவை என்ற அடிப்படையில் தான் கால அவகாசம் ஏற்பட்டது என்றும், படிப்படியாக நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டதாகவும், அதன் அடிப்படையில் தான் தற்போது இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் காவலர் முரளிராஜாவையும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரிச்சுட்டு வர்றாங்க. அடுத்து இந்த விசாரணைக்கு பின்புதான், இந்த விசாரணை எவ்வளவு நேரம் தொடரும் என்பது இன்னும் தெரியல, விசாரணைக்கு பின்புதான் அடுத்து யாரிடம் விசாரணை மேற்கொள்ள போறாங்கன்னு தெரியும். இந்த விசாரணையை முன்னிட்டு புதுக்கோட்டை, அதாவது சிபிசிஐடி அலுவலகம் நிற்கிறது நிஜாம் காலனியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம், இந்த அலுவலகத்தை சுற்றி கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அங்கங்கே பேரிக்காடுகள் அமைக்கப்பட்டு தேவையில்லாத நபர்கள் இந்த பக்கம் வருவதை தடுப்பதற்காக பேரிக்காடு அமைச்சிருக்காங்க. காலை 10 மணி முதலே போலீசார் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஏன்னா நேற்று சமூக வலைதளங்களையும் செலுத்த சில தகவல்கள் பரவின, அதன் விளைவாக சில அரசியல் கட்சியினரோ அல்ல சமூக அமைப்பினரோ கூடக்கூடும் என்பதால் வந்து போலீசாரும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. ஒருபுறம் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த விசாரணையின் முடிவுக்கு பிறகுதான் அடுத்தகட்ட நடவடிக்கை நகர்வுகள் குறித்து தெரியும். திலகவதி, நிச்சயமாக தமிழக காவல்துறைக்காகட்டும் சிபிசிஐடி போலீசாருக்காகட்டும் இது ஒரு நுட்பமான சவாலான வழக்கு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.